திரை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் பல நல்ல விடயங்களை இந்த குட் நைட் டாக் நிகழ்வின் வழியாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்றும் ஒரு அற்புதமான சிந்தனையை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவருமே மற்றவர்களால் அன்பு செய்யப்பட வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். அதே நேரத்தில் நமது அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நம்மில் சிலர் தான் விரும்புகிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லோராலும் அன்பு செய்யப்படுவது கிடையாது. நமக்கு பிடித்தவர்கள் மீது அதிகமான அன்பை பொழிபவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் உள்ள வேறுபாடுகளை களைந்து நம்மால் முடிந்த அளவுக்கு அனைவரையும் அன்பு செய்து வாழ பழகிக்கொள்வோம். ஐந்தறிவு படைத்த விலங்குகள் கூட தங்களுக்குள்ளே எந்தவிதமான வித்தியாசத்தையும் பார்க்காமல் ஒன்றையொன்று அன்பு செய்கிறது. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் தான் நமக்குள்ளே ஒரு வேறுபாட்டை உருவாக்கி கொண்டு ஒருவரையொருவர் அன்பு செய்து வாழ மறந்து விடுகிறோம். நாம் நமக்காக வாழ்வதை விட பிறருக்காக வாழ முயற்சி எடுப்போம். அப்போதுதான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கும். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது வாழ்விலே வரக்கூடிய சுமைகளை நாம் தாங்கிக் கொள்கிறோம். அதை போலவே மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய சுமைகளையும் நாம் தாங்கிக் கொள்கிறோமா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நமக்காக பாடுபட்ட எத்தனையோ நபர்களின் தியாகங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இருந்த போதும் மற்றவர்களுடைய நலனுக்காக நாம் தியாகம் செய்வதற்கு முன் வருவது கிடையாது. எப்போது நாம் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கிறோமோ அப்போதுதான் நமது வாழ்விலும் நல்லது நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இரண்டாம் உலக போர் நேரம். ஜெர்மனியிலே ஹிட்லரின் நாசிச ஆட்சி கொடி கட்டி பறந்தது. அவருக்கு எதிராக இருந்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்ட கொடுமையான சூழல் அது. அந்த நேரத்திலே சிறையில் இருந்து கைதி ஒருவன் தப்பிவிட்டான். அதற்கு தண்டனையாக 20 கைதிகளை சுட்டுத்தள்ள உத்தரவிட்டான் தலைமை கண்காணிப்பாளன். 20 கைதிகளும் வரிசையாக நிறுத்தப்பட்டார்கள். சுடுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்படும் முன்பாக அங்கிருந்த கைதிகளில் ஒருவன் தனது மனைவி மக்களை நினைத்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். இதை கவனித்தார் அங்கிருந்த பாதிரியார் மேக்ஸ்மில்லியன் கோல்பே. மனம் இறங்கினார். தானாக முன்வந்தார். அவனை விடுதலை செய்யுங்கள், அவனுக்காக நான் சாகிறேன், அவன் சென்று தனது மனைவி மக்களை காப்பாற்றட்டும் என்று சொன்னார். அதன்படியே அவன் விடுதலை செய்யப்பட்டான். அவனது இடத்திலே பாதிரியார் மேக்ஸ்மில்லியன் கோல்பே. சுடுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அவனுக்காக அவர் செத்து விழுந்தார். நாமும் நம்முடைய வாழ்விலே மற்றவர்களுக்காக நம்மையே இழக்க முன்வருவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலே நாம் மற்றவர்களுக்காக தியாக வாழ்க்கையை வாழ்ந்தோமா என்று சிந்தித்து பார்ப்போம். மேலும் இந்த நாள் முழுவதும் நம்முடைய செயல்பாடுகள் இறைவனுக்கும் நம்முடைய மனசாட்சிக்கும் ஏற்புடையதாக இருந்ததா என்று நம்மையே நாம்